என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? வெள்ளரிக்காய் தோலை சீவிட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கிண்டி தின்றோம். ஐயோ, வெறும் மிளகாத்தூளா? பச்சையாவா? வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தூணும். அது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு எடுத்து போடுறீனே. அது போடவே இல்லை. நல்லா உப்பு அதிகமாக போட்டு தின்னுவீங்களே? ஆமாம். எப்படி தான் உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் உரைக்குதுன்னு தெரியலையே, உரைக்கல உப்பு போட்டு தின்றீங்க. டேஸ்டாக இருக்கும். பச்சை மிளகாத்தூள் ஆ நல்லா சாப்பிடுங்க சின்ன. உங்கள் அவ்வா கூட சேர்ந்துக்கணும் சரியா? உப்பு அதிகமா போட்டு மிளகாத்தூள் போட்டு தின்றது உங்களுக்கு டேஸ்டா இருக்கு. கையில தின்னுட்டுதான் நீ ஸ்பூன்ல தின்ற? ஐயோ, எங்க அம்மா கையில தின்னு பழக்கம் எங்களுக்கு. உங்க அம்மா கையில இந்த வாண்டு வாரு வந்துருச்சு நடுவுல. எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். உங்கள் அம்மா கையில் சாப்பிட வச்சு பழக்கம் இல்லையா உனக்கு? எங்கள் அம்மா கையில் சாப்பிட வச்சு பழக்கம் படுத்துனா பழக்கம் படுத்துனா உன்னமாரி டூஸ் பண்ணில் வச்சு ரவ 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 போட்டு டூஸ் பண்ணில் தின்னு பழக்கம் பண்ணல எங்கள் அம்மா. நீ டூஸ் பண்ணு போட்டு ரவ ரவ ஒரு கரண்டு சோறு போட்டு அவ்வளோதான், போ போ அப்படின்னு தெரிஞ்சது இல்லை. எங்கள் அம்மா தட்டு நிறைய போடுவாள், தட்டு நிறைய நல்லா சாப்பிடுவான். உன்ன மாரி கரண்டி அடிச்சு போட்டு கரண்டி சோறு போட்டு டூஸ் பண்ணு கொடுத்து அவ்வளோதான், சாப்பிட்டு போங்கம்மா ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சேர்த்து மாட்டான் எங்கள் அம்மா. உன்ன மாரிலாம் சேர்த்து மாட்டாங்க. ம், எந்த காலத்துலதான் தெரியலம்மா நீ மிளகாத்தூளை போட்டு உப்பு போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க ரைட்டு. பச்சை மிளகாத்தூளை போட்டு சாப்பிடுவாங்க. சும்மா ரேஸ் அப்படி தூவ வேண்டிதான் டேஸ்ட்டுக்கு. டேஸ்ட்டு கேட்குது உன் வாய்க்கு. மாங்காய் அறுத்துன்னு வந்தா, மாங்காய் அறுத்துன்னு வந்தா காஞ்ச மிளகா உப்பு வச்சு அரைச்சி அந்த இந்த மாங்காயை ரெண்டு பந்தம் போட்டு கொய்கல் போட்டு தச்சுக்கு புச்சுக்கு தச்சுக்கு புச்சுக்கு தச்சுக்கு புச்சுக்குன்னு நசுக்கி அந்த ஒரு சொம்பு கூழ இந்த மாங்காயை கடிச்சு 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 தின்னு அந்த ஒரு சொம்பு கூ குடிச்சிருவோம். காரம் சும்மா அப்படியே காரம் பத்திக்கும் அந்த மாங்காயில். எத்தனை மிளகா? நாலு காஞ்ச மிளகா, மூணு காஞ்ச மிளகா வச்சு ஒட்ட 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 நசுக்கு ஒன்றும் பதிமா நசுக்கே அப்படி அப்படி தின்னுவோம். இந்த சாதாரண ஒரு வெள்ளரிக்காய் ஊற்றி போன ஊச்சாடிச்ச வெள்ளரிக்காய்க்கு நீ நம்ம கதை பேசி நடக்கிறேன். இது சிவகார்த்தி பொண்ணு பேசுற மாதிரி பேசுது. சிவகார்த்திகேயன் பொண்ணா? சிவகார்த்தி பொண்ணு அப்படியே பேசுது அந்த பொண்ணு. இவ்வளவு மாதிரிதான் பேசுறாவா?